ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலிங் தமிழ்நாடு லெசனில் இருக்கிற வேலுநாச்சியார் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இயர்லி ரிவோல்ட் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியான்னு அந்ர்த்தம் ரிவோல்ட் அப்படின்னா கிளர்ச்சின்னு அர்த்தம் ஸோ பிரிட்டிஷ் ரூல் வரும்போதே ஓகேவா ஸோ வரும்போது தமிழ்நாட்டில் என்ன வகையான கிளர்ச்சிலாம் நடந்தது முன்னாடி காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த வகையான கிளர்ச்சிலாம் நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து செவன்டீன் தேர்ட்டிலேருந்து செவன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கு அவங்கள பற்றி படிக்கும்போதே இவங்க வந்து செவன்டீன் தேர்ட்டியில் வந்து பிறந்திருக்காங்க யாருக்கு அப்படின்னா ராஜா செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃப் ராமநாதபுரத்தில் வேலுநாச்சியார் தான் வந்து ஒரே ஒரு டாட்டர் அந்த பெரிய ராயல் ரொம்ப பணக்கார குடும்பத்தில் ஒரே ஒரு டாட்டர் தான் அந்த கிங்குக்கு வந்து மேல் ஹையர் கிடையாது வாரிசு கிடையாது ஆண்மகன் வாரிசாக இல்லை ஸோ த ராயல் ஃபேமிலி ப்ராட் அப் த பிரின்சஸ் வேலுநாச்சியாரை வந்து வளர்த்து எடுத்தாங்க அவங்க வேலு நாச்சியாருக்கு வந்து என்னென்னா சொல்லி கொடுத்தாங்க தற்காப்பு கலைகள் லைக் வளரி அதுக்கப்புறம் ஃபைட் ஸ்டிக்கில் வந்து ஃபைட் பண்ணுறது அதுக்கப்புறம் அண்ட் டூ வீல்டு வெப்பன்ஸ் வீல்டு வெப்பன்ஸ்னால் எப்படி வந்து ஆயுதங்களை வந்து கையாள்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல இதுதான் வந்து வளரி அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே வந்து போடும்போது அவங்க கால் தடுக்கி விழுறது இந்த மாதிரி த்ரோன் உட்டன் ஆர் அயன் வெப்பன்ஸை வந்து மேலே எறிகிறது அர்த்தம் இது வந்து ரொம்ப கேர்வடாக இருக்கிறனால அது வந்து ஈஸியாக டெஸ்டினியை போய் சேர்ந்துடும் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே கற்றுக்கிட்டாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஷீ வாஸ் ஆல்சோ அடாப்ட் இன் ஹார்ஸ் ரைடிங் அடாப்ட் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா அவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்க ஹார்ஸை வந்து கு குதிரை சவாரி பண்ணுறதுலேயும் ஆர்ச்சரி அப்படின்னு சொல்கிறது வந்து பவு அண்ட் ஆரோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வில் சொல்லுவாங்கள்ல ஸோ அதை வந்து கரெக்டாக குறிப்பாக அடிக்கிறதுலையும் அவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்க இதை தவிர அவங்கள வந்து இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் உருதுல வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியன்சியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப திறமையானவங்களா பேசுகிறதுலையும் எழுதுறதுலையும் ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் அவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது வேலு நாச்சியாரை வந்து முத்து வடுகருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க முத்து வடுகர் அப்படிங்கிறவர் யாருன்னா ராஜா ஆஃப் சிவகங்கை ஸோ சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குல்ல ஸோ சிவகங்கையோட ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் பிறந்தாங்க அவங்களோட பேரும் வந்து வேலுநாச்சியார் தான் இன் செவன்டீன் செவன்டி டூவில் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் த கம்பெனி ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸ்னா என்னென்னா பட்டாளமே ஓகேவா ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட் அப்படின்னு சொல்கிறதுன்னா என்னென்னா நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க யார்னால் கர்நாடிக் ரீஜனெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளோட சவுத் இந்தியாவில் இருக்கிற கர்நாடிக் ரீஜனை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ந நவாப் அப்படின்னு சொல்லும்போதே வந்து முகலாயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முகலாய இந்தி இந்தியாவின் மகாண ஆட்சியாளர் ஓகேவா ஸோ அவரும் கம்பெனியில் இருக்கிற ட்ரூப்ஸு ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பட்டாளம் இவங்க எல்லாமே வந்து யாரோட கமாண்ட் படி அப்படின்னா எல்டி கொலனல் அதாவது எல்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லூட்டினன்ட் அப்படின்னு சொல்கிறது லூயிட்டினன்ட் கொலோனல் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த லூயிட்டினன்ட் கொலோனல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரேங்க் ஓகே ஸோ கமிஷன்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கிற ரேங்க்கு ஆர்மிஸில் இருக்கக்கூடிய ரேங்க்கு ஸோ அது வந்து ஏர் ஃபோர்ஸு இதில் எல்லாமே கொடுப்பாங்க ஆக்சுவலி அது வந்து மேஜர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கொலனல் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரேங்க்கு ஸோ அப்படி அவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பான் ஜோர் அப்படிங்கிறவர் ஸ்டாம்ப் த காளையர் கோவில் பேலஸ் ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டார் ஸோ ஸ்ட்ராம்டுனா புயல் மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அவங்களோட சிக்ஸ்டீன் இயர்ஸில் வேலுநாச்சியர் வந்து முத்துவடுகருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா அவங்க பேரும் வேலுநாச்சியார் தான் நைன் செவன்டீன் செவன்ட்டி டூவில் நவாபா ஃபார்காட்டும் கம்பெனி ட்ரூப்பும் யாரோட கமாண்டு கீழே லூட்டியன்ட் கொலோனல் பான் ஜோர் அவங்களுக்கு கீழே வந்து காளையர் கோவில் பேலஸை வந்து ஸ்ட்ராம்ப் பண்ணிடுறாங்க லைக் பயங்கரமாக வந்து நாசம் பண்ணிடுறாங்க இந்த என்சூயிங் பேட்டில் என்சூயிங் அப்படின்றது வந்து தொடர்ந்த அந்த ஒரு பேட்டிலில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஸ்முத்து வடுகர் வந்து இறக்கப்படுறாங்க ஓகேவா கொல்லப்படுறாங்க வேலுநாச்சர் வந்து தன்னோட மகளோட எஸ்கேப் வித் அர் எஸ்கேப் வித் அ டாட்டர் அண்ட் லிவ்ட் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால நாயக் அட் விருப்ப விருப்பச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் எயிட் இயர்ஸு ஸோ அவங்க வந்து தன்னோட மகளோட போய் எங்கே இருக்காங்க திண்டுக்கல்ல கோபால நாயக் அப்படிங்கிறவங்களோட ப்ரொடெக்ஷனில் வந்து இருக்கிறாங்க எத்தனை வருஷம் எட்டு வருஷம் இருக்கிறாங்க ஓகே இதெல்லாமே எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட சுதந்திரத்தை பெற்றுக்கோம் ஓகேவா ஸோ இவங்க வந்து சண்டை போட்டு நமக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நம்மளோட சுதந்திரத்தை நம்ம நல்லா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கோபால நாயக் அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிறவரை பற்றி கொடுத்துருக்காங்க த பாலைக்கார் ஆஃப் விருப்பச்சி ஓகே ஸோ பாலைக்காரர் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா ஒரு ஒரு பாளையம் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு குறுநில மன்னர்னு அர்த்தம் ஓகேவா பாளையக்காரர்னா அதோட அரசரை தான் வந்து பாளையக்காரர்னு சொல்லுவாங்க ஸோ கோபாலநாயக் அப்படிங்கிறவர் வந்து பாளையக்காரர் ஆஃப் விருப்பச்சி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் அப்படின்னு சொல்லலாம் கோபாலநாயக் ஸ்பியர் ஹெட்டட் த ஃபேமஸ் திண்டுக்கல் லீக் ஸ்பியர் ஹெட்டர்னா லீட் பண்ணியிருக்காரு ஓகே இதை ஃபேமஸ் திண்டுக்கல் லீடு லீகை வந்து லீட் பண்ணியிருக்காரு விச் வாஸ் ஃபார்ம்டு அது யார் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணால் லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவம்பட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் லீட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா திப்பு சுல்தான் கிட்டேருந்து வந்திருக்கு ஹூ சென்ட் எ டெப்புடேஷன் டு ஷோ இஸ் கமாரடெரி அதாவது டிப்யூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா பதில் அனுப்பியிருக்காங்க ஸோ இவர் வந்து கமாடரி அப்படின்னு சொல்கிறதுன்னா என்னென்னா நட்புறவு நம்ம ரெண்டு பேரும் நட்பா இருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார் ஓகே ஹீ லெட் த ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் லேட்டர் ஜாயிண்ட் ஓமதுரை அதாவது அவர் என்ன பண்ணார் பிரிட்டிஷ் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடை செஞ்சார் கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கு பிறகு அவர் வந்து கட்டபொம்மனோட பிரதர் ஊமதுரையோடு ஜாயின் பண்ணிட்டாரு இ புட்டப்பிய ஃபயர்ஸ் ஃபைட் அட் ஆனைமலை ஹில்ஸ் ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா ரொம்ப கடுமையான ஒரு போர் புரிஞ்சுருக்காரு ஆனைமலை ஹில்ஸில் வேறு இதை லோக்கல் பெர்சன்ஸ்னால் அங்கே லோக்கலாக இருப்பாங்க இல்லையா ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாமே வந்து இவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் கோபால் நாயக் வந்து ஓவர் பவர்டு பை த அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து எயிட்டீன் நாட் வந்து ஓவர் பவர் ஓவர் பவர் பண்ணிட்டாங்க இதெல்லாமே வந்து சின்ன சின்ன மன்னர்கள் கூட நம்மளோட இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி தான் நமக்கான விடுதலை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டியூரிங் ஓகே இப்போ நம்ம வந்து அவர் அவர் வேலுநாச்சர் வந்து எயிட் இயர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடெக்ஷனில் இருந்துட்டாங்க டியூரிங் ஹர் பீரியட் ஸோ அவர் அவங்களோட பீரியடில் வேலுநாச்சர் வந்து அதை மறைஞ்சிருந்த காலகட்டத்தில் வேலுநாச்சர் வந்து ஒரு ஆர்மியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க

ஸோ மில்ட்ரி சீஃப் வந்து டலவே அப்படின்னு சொல்லுவாங்க தாண்டவ நாயனார் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க யாருக்கு அப்படின்னா சுல்தான் ஹைதர் அலி ஆன் பிகாஃப் ஆஃப் யாருக்காக எழுதுறாங்க அப்படின்னா வேலுநாச்சியருக்காக எதுக்காக அப்படின்னா ஹைதர் அலிக்கிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்ஃபென்ட்ரி இன்ஃபென்ட்ரினால் காலாட்படை காலில் நடந்து வந்து சண்டை போடுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் கேவல்ரி கேவல்ரினால் குதிரை படைக்காகவும் டு டிஃபீட் த இங்கிலீஷ்க்கு ஓகே ஸோ இங்கிலீஷ் மக்களை வந்து எதிர்க்கிறதுக்காக யாரோட உதவியோட தாண்டவராயனார் அப்படிங்கிற மிலிட்ரி சீஃபோட உதவிய உதவியோட சுல்தான் ஹயதர் அலிக்கு வந்து வேலுநாச்சியார் வந்து கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஐயாயிரம் காலாட்படையும் குதிரைப்படையும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வேலுநாச்சியர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உருதுலே எல்லா எல்லா ப்ராப்ளம்ஸுமே அவங்க என்னென்னலாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஷீ கன்வேட் அர் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அவர் அவங்க வந்து தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க கன்வேட்னா தெளிவி தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டு ஃபைட் த இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ்க்கு எதிர்க்காக நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் டிட்டெர்மினேஷனே சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து பெண்களுக்கு அவ்வளோவா முன்னுரிமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஈவந்தோ இவங்க பிரின்சஸாக இருந்தால் கூட ஓரளவு வரைக்கும் தான் போக முடியும் பட் அதுக்கு மேலேயே வந்து இவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா போராடி இது பண்ணியிருக்காங்க பிகாஸ் இப்போ ஒரு இப்போது வந்து கணவன் இருந்தால் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண முடியும் பட் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து வர முடியாது பட் அதெல்லாமே உடச்சி எரிஞ்சிட்டு நிறையா பேர் இவங்களுக்கு இருக்கிற திறன் மூலியமாக எப்படியாவது வந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சியின் மூலிமா இவங்க இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க இம்ப்ரெஸ்ட் பை இயர் கரேஜ் இவங்களோட கரேஜில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஐதர் அலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட கமாண்டர் சையடுக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்கிற சையடுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன் திண்டுக்கல் ஃபோர்த் டு ப்ரொவைட் த ரெக்குவயர்டு மிலிடரி அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தேவையான மிலிடரி இதை வந்து கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே

கோபால் நாயக்கிட்ட இருக்கிற மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் மூலிமாவும் அண்ட் ஹைதர் அலி மூலிமாவும் அவங்க வந்து திருப்பியும் வந்து சிவகங்கையை வந்து ரீகேப்சர் பண்ணிட்டாங்க திருப்பியும் அவங்களுக்கு கேப்சர் பண்ணிட்டாங்க ஷி வாஸ் க்ரௌண்ட் ஆஸ் குவீன் அதுக்கப்புறம் அவங்களும் குவீன் ஆகிட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸோட ஹெல்ப்னால ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குவீன் டு ரிசிஸ் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட அவ்வளோ ஆயுதங்கள் அதெல்லாமே இருக்கும் கரெக்டாக ஸோ யாருமே வந்து நம் நான் வந்து அவங்கள எதிர்க்கிறேன் அப்படின்றத வந்து டைரெக்டாக சொல்கிறதோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து லைக் ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப நடக்காத ஒரு விஷயமா இருந்தது பட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு கரேஜ் இருந்தால் எவ்வளோ ஒரு கரேஜ் இருந்தால் அவங்க இவ்வளோ அழகாக வந்து சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரிசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா அடுத்தது வந்து குயிலி அப்படிங்கிறவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க குயிலி எ ஃபேய்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்ட் ஓகேவா இஸ் செட் டு ஹேவ் lead the unit of women சோல்ஜர் named after Udayal so அவங்க வந்து அவங்க தான் வந்து உமன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து lead பண்ணணும் சரியா குயிலி தான் உமன் சோல்ஜர்ஸ் எல்லாமே லீட் பண்ணணும் யாருக்கு அடுத்தது அப்படின்னா உதயாலுக்கு lead லீட் பண்ணணும் உதயால் அப்படிங்கிறவங்க யார் ஒரு shepherd girl ஒரு மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ஒரு பெண் தான் யோசிச்சு பாருங்கள் கூட அவ்வளோ ஒரு கட்ஸ் இருந்து நம்ம எதாவது நம் இந்த நாட்டுக்காக பண்ணணும் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க ஹூ ஆர் ஸ்கில்டு ஃபார் நாட் டிவெல்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் குயிலி ஸோ அவங்கள வந்து கொண்டுட்டாங்க எதுக்காக அப்படின்னா குயிலியை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வெளிப்படுத்தாதனால டிவல்கிங்னா வெளிப்படுத்தாதனால உதயால் வந்து கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க குயிலி இஸ் செட் டு ஹாவ் வாக்டு இன் டு த பிரிட்டிஷ் ஆர்சினல் ஸோ குயிலி வந்து பிரிட்டிஷோட ஆர்சினல் ஆர்சினல்னால் ஆயுத சாலைக்கு வந்து செவன்டீன் எயிட்டியில் போயிருக்காங்க ஆஃப்டர் செட்டிங் ஹர்சல் ஃபார்ன் ஃபயர் அவங்க மேலே அவங்களே தீ வச்சுட்டு எதுக்காக அப்படின்னா அந்த அம்யூஷன் அந்த வெடி மருந்துகள் எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தண்ணியே வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே படத்தில் காட்டியிருக்காங்களே இவங்க தான் குயிலி அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போதே வந்து பெண்களுக்கு அவ்வளோ தடை இருந்தால் கூட இவ்வளோ அளவுக்கு வந்து ப வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வேலுநாச்சர் இவங்க தான் இவங்களை பற்றி படிக்கும்போதே நமக்கு உள்ளுக்குள்ளேயே தெரியாம ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் கரேஜ் அதெல்லாமே வர மாதிரி இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் தேங்க்யூ